Hey guys, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோனி ZV-1 அன்பாக்சிங் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டு. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் போட்டது என்ன ஞாபகம் இருக்குன்னா என்னோட ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன் கிளிக் சொல்யூஷனில் நான் வந்து எதுவுமே போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ரீசன் எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவின் செல்வராஜுங்கிற சேனலில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் என் நேம் கண்டதில் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. பட் ஸ்டில் ஒன் கிளிக் சொல்யூஷனும் ஆனில் தான் இருக்குது. மேபி அதில் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோவை, பட் தெரியல. ஆனால் மோஸ்ட்லி கவின் செல்வராஜில் தான் வரும். ஸோ பாருங்கள், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனி கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபர்தர் வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் ட்ராவல் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இதுதான் பாக்ஸ். இப்போ தான் அமேசானில் வந்து டெலிவர் பண்ணிட்டு போனாங்க. பார்த்துட்டிங்கன்னா பேக்கிங்லாம் வழக்கம் போல் நல்லாவே இருக்குது. ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 69,900 வந்துச்சு. நான் வந்து வித் ஸ்டாண்டோட அந்த இருக்கும் இல்லையா கிம்பிள் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா கேமராவோட, அதோட சேர்த்து வாங்கினேன். கேமரா மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 59,000 ப்ளஸ் வரும். ஸோ லிட்டரலி வந்து ஒரு 60,000 கேமரா மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் வரும், ப்ளஸ் 70,000 வந்து அந்த ஸ்டிக்கோடு எடுக்கிற மாதிரி இருந்தால் வரும். ஸோ ஸ்டிக்கோடு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி கிரிப்பு நல்லாயிருக்கும். இல்லைனாலும் அவ்வளோ பட்ஜெட் இல்லை அந்த மாதிரி வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த ட்ரைபாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா 100 ருபீஸ் 200 ருபீஸ் 1000க்குள்ளே இருக்க எந்த ட்ரைபாடாக இருந்தாலும் ஓகே, ஜென்ரல் ட்ரைபாட் அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் லாங் ஷாட் எடுத்துக்கலாம். இது 1:1 கிராப் ரேஷியோங்கிறனால கொஞ்சம் கிட்ட இருந்து எடுத்திங்கன்னா வந்து இது பிடிச்சா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக தரதை பிடிச்சா கூட, அதாவது வைட் ஆங்கிளில் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு வெளியில் எல்லாமே காமிக்காமல் கிராப்டு சென்சரில் கிராப்பாக காமிக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லாங்காக தெரியணும், பின்னாடி வைடாக ரொம்ப எல்லாத்தையும் காமிக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, இப்போ கோப்ரோவில் காமிக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் காமிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ரைப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஓகேயா? ஸோ உள்ளே போனோன்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா பில் வந்து கொடுத்துருக்காங்க. 69,990 வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான பார்ட் இது தான், சோனி கேமரா. பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. டைரெக்டாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டு உள்ளே போயிடலாமா, உள்ளே போய் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் ஸ்டில் போகிற போக்கில் போவோம். பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த கேமராவோட ஃபோட்டோ அண்ட் தென் அந்த கேமராவோட அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதோட சில ஸ்டிக் இருக்குல்ல அதோட கொடுத்துருக்காங்க. அதிலே பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. பின்னாடி மாடல் நம்பர் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மாடல் நம்பர் அதோட குவான்டிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடில் வந்துட்டு பேட்டரி இருக்கிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. நார்மலாக வந்து எல்லா டிஎஸ்எல்ஆர்லாம் வாங்கினோன்னா நமக்கு வந்து நல்லா கச்ச கச்ச கச்சன் திங்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா வந்து ஃபோட்டோ சுற்றி நாலா பக்கமும் ஃபோட்டோ தெரிக்க கொடுத்து ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்க்க பாக்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் உண்டு பாக்ஸா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இது இந்த ஸ்டாண்டோட வந்தனால கொஞ்சம் வந்து பெருசாக வந்திருக்கு. நான் தனியாக இருக்கிற கேமரா பாக்ஸ்லாம் பார்த்தேன், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபோன் நம்ம வந்து இந்த நோக்கியா சின்ன ஃபோனில் வாங்கினா ஒரு பாக்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் சைஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்கவே இது கொஞ்சம் இந்த ஸ்டாண்டோட வரனால பெருசாக வந்திருக்கு, நல்ல விஷயம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் தென் இதுதான் என் சோனியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. நான் வந்து நிக்கான் D5 300 இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தென் நான் இது வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ. நிக்கான் ஓகே தான் இல்லைன்னா சொல்ல, இப்போ ஒன் மேனாக இப்போ நான் ஏதாவது ஷூட் பண்ணுறேங்க போ எனக்கு நிறையா டைமில் வந்து நிக்கான் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. உண்மை அதுதான். சூப்பர் கைஸ். ஓகே ஒன்று ஒன்றா வந்துடலாம். ஓகே இனிஷியலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேட்ரி ப்ளஸ் பேட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்துட்டு ஜென்ரலாக நமக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. பேட்டரியோட டாப் கவர் மட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஷூட்டிங்லாம் போகிறீங்கன்னா வெதர் கண்ட்ரோலுக்கும் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் வெதர் கண்டிஷனுக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1240 mAh பேட்டரி. ஸோ ரொம்ப நேரம்லாம் சார்ஜ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 1 hour ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 30 to 40 minutes கண்டினியூ ஷூட்டிங்லாம் போனீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே தான் சோனி பிராண்ட். எனக்கு எது டூப்ளிகேட் பேட்டரி வந்து போட இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோனியே வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கேமராவில் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேட்டரி போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒரு பேட்டரி அண்ட் தென் கேமரா பாக்ஸ். ஒவ்வொன்றும் பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் அப்படி தான் இருக்குது.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், சுற்றி நாலா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் மோஸ்ட்லி வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேமரா வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பின்னாடி. அண்ட் தென் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே தான். அதே மாதிரி அந்த என்ன எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 24-70mm லென்ஸ் வந்து உள்ளே இருக்குது, ஐ மீன் டிஃபால்ட்டாக வந்து கேமராவில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. F1.8 to 2.8 வரைக்கும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 315 points வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியல் டைம் ஐ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸாக இருக்கும் சப்ஜெக்ட் ட்ராக்கிங் மாதிரி. இப்போது நீங்கள் உங்கள் ஃபேஸோட ஐ இருக்கு இல்லையா, ஐ வச்சே வந்து டோட்டலாக வந்து உங்களை ட்ராக் பண்ண, இப்போ நீங்கள் எப்படி திரும்புறீங்க அப்படி திரும்புறீங்கன்னா டோட்டலாக உங்கள் ஐ தான் மேட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃபோக்கஸுங்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேமரா இந்த கேமரா. அண்ட் தென் கிளியர் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 speakers சம்திங், 3-way அதோ சம்திங், அது எனக்கு கிளியராக தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அதோட ஒரு ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். மைக்ரோஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க கைஸ், 2 years. கேமரா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாங்குறதுனால அந்த வாரண்டியை பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, பெரிய பாக்ஸ் அது போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேமரா ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாடல் பார்த்தீங்கன்னா GP VP T2 BT சம்திங், ப்ளூடூத் கனெக்டடில் இருக்கிறது மாடலில் இல்லை. சுற்றி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பவுச் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸ்டாண்ட் வித் பவுச் கொடுக்கறது நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா இதை தனியாக அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போனால் எங்கேயாவது வந்து நுறுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது லாங் ட்ரிப்லாம் போனீங்கன்னா. ஸோ இப்படி வச்சுக்கிறது, பவுச்சில் வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஸ்க்ராட்ச் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அதோட எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், 64GB மெமரி கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது என்ன கிளாஸ் 10ஆ கிளாஸ் 5ஆ எதுவுமே எனக்கு கிளியராக தெரியல. ஓப்பன் பண்ணுறோம், இப்போ பார்க்குறோம். ஓகேயா, ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே மெமரி கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. மெமரி கார்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா. ஓகே, மெமரி கார்டு ஒரு சைடில் இருக்கட்டும். அண்ட் தென் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், வாரண்டி டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட சைட்லேருந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. வாரண்டி டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோன்னே தெளிவாக தெரியுது. ஆமாம், இதை நீங்கள் ஃபில் பண்ணி திருப்பி ஏதாவது ப்ராப்ளம்னா சென்ட் பண்ணுற மாதிரி, சோனிட்டு வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கிற மாதிரி. பட் இனிஷியலாக இப்போ நம்ம அமேசானில் வாங்கியிருக்கனால நமக்கு வந்து ஏதாவது ஒரு 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. 2 years வாரண்டி ஆப்வியஸாக இருக்குது. 2 years 10 days ஏதாவது ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் பண்ணி நம்ம வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்க எல்லாம் குட்டி பாக்ஸ்னால எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த புக் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே எப்படி யூஸ் பண்ண, மேனுவல் புக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆக்சசரிஸ் இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஒரு போய்ட்டு ஒரு மைக்கோ இல்லை ஒரு லைட்டோ நீங்கள் வாங்குறதுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டட் எதுக்கு, இந்த ஸ்பெசிஃபிக் கேமராவுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல வந்துட்டு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ கொஞ்சம் காசு பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா தான் வாங்கணும் நினச்சிங்கன்னா இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, நம்ம மைக்ரோஃபோன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஜஸ்ட் கேமராவில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெட் கேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த வின் நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல விஷயம். அண்ட் தென் டிஃபால்ட் ஒரு ஜென்ரல் அந்த ஆண்ட்ராய்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்க போகிறோம், அதுதான் பெரிய விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். USB-C type ஏன்னா இப்போ எல்லாம் மோஸ்ட்லி இப்போ ஒரு பவர் பேங்க் கூட USB-C type வந்துருச்சு. 70,000 அது இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம், பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. அண்ட் தென் வாவ் கைஸ், இன்னொரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம். ஒன்றில் சார்ஜ் அவுட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்லேயே டேரெக்டாக கூட சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கண்டினியூஸ் ஷூட்டிங் போய்க்கலாம், பட் செகண்ட் பேட்டரி இருக்கிறது எப்போவுமே நல்ல விஷயம், நல்ல விஷயம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேமரா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்னு சொல்ல முடில, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு கவரில் வந்து நல்லா இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பபிள் ட்ராப் மாதிரி இருக்குது லைட்டாக பார்க்க. வெளியில் பிளாஸ்டிக் இந்த வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க கவரை. ஸோ கேமரா உள்ளே பார்ப்போம். வாவ், அதாவது என் DSLR இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேங்களா, கோப்ரோ இத்தலோண்டு இருக்கும்.
ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு சைஸ் ஆப்வியஸாக சொல்லப்போனால். பாருங்கள் கேமரா எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே, நல்லா இருக்குல்ல? நான் ஜூம் பண்ணி காட்ட முடியுமான்னு தெரில, ஆனால் அது ஆட்டோ ஃபோக்கஸில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இத்துலூண்டு இருக்குது லென்ஸு, ஆப்வியஸாக இத்துலூண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அந்த டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் நான் சொல்கிறது ஆக்சுவலாக. அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் மேலே கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் பட்டன் இங்கே இருக்குது, டிஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் பட்டன் ஆன் ஆஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக, ஒரு விளாகருக்கான பக்கா செட்டப் ஆனால் ஆக்சுவலாக. இது சொல்லப்போனால் கீழே பேட்டரி ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தான் வழக்கமாக என்னோடய கேமராலெல்லாம் வந்து அந்த ஒயர் ஹெட்ஃபோன் இன்செர்ட் பண்ணுறது, சார்ஜர் இன்செர்ட் பண்ணுறது, ஜாக் எல்லாமே வரும். இதில் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன். நிக்கான் இருக்கு இல்லையா, நிக்கான் D5 300 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் சேம் இதே மாடல் தான். ஸோ அதில் நிக்கான் D5 300 வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட்லேயே வந்துட்டு அந்த ப்ளக்ஸ் எல்லாமே வந்து அதாவது போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனுமே வந்து லெஃப்டில் வருது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ப்ளக் வந்து இப்போ ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட்டிங் டைமில் இங்கே ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனும் ஓப்பனில் ஆப்வியஸாக நான் வந்து என்னோடய ஃபோக்கஸில் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்க்க இப்போயே அப்படி தான் வச்சுருக்கேன். நான் அது வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து நான் காட்டுறேன் இருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும், ஒரு மாதிரி நடுவில் ஒரு ஒயர் போகும் நமக்கு வந்து. டீப்பாக தனியாக இருந்தாலே குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒயரோ இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்க ரொம்ப காண்டாக இருக்கும். இதில் ரைட்டில் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே திங்க் பண்ணி, அது ஒரு நல்ல விஷயம். மல்டி பின் போட்டோ ஒன்று, மைக்குக்கு ஒன்று, HDMI போட்டோன்னு சொல்லி மூணு கொடுத்துருக்காங்க டோட்டலாக கிட்டத்தட்ட. அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, மெனு பட்டன் இருக்குது, ப்ளே பட்டன் இருக்குது, டெலிட் பட்டன் இருக்குது, அண்ட் தென் ஜென்ரல் டிஃபால்ட் ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, சீரியஸாக கேமரா நல்லாயிருக்கு. பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, ஆக்சுவலாக போட்டு செக் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் மைக் நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணுறோம், லைட் இன்சர்ட் பண்ணுறோன்னா அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வேணால் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணல, ஜென்ரல் டிஃபால்ட்டில் இதில் இருக்க இன்பில்ட் மைக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இன் சென்ஸ் இதை திருப்பி அப்படியே போடலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், அசிங்கமாகவும் தெரியாது, அட் த சேம் டைம் நமக்கு ஸ்பேஸும் இருக்குது, வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனில் உண்மையா. ஓகே கைஸ், சீரியஸாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இதை நான் தொட்டோனா எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா செம சாஃப்டாக இருக்குது, அக்யூரேட்டி. அண்ட் D5 300 எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த அவுட்டர் பாடி சைஸ் வந்து எல்லோரும் ரொம்ப குட்டின்ற மாதிரி சொன்னாங்க, இது குட்டி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு அது கோப்ரோ யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 30 days ப்ரோ அப்படியே ஃபுல்லாக கோப்ரோலேயே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வந்து இது தொடரும்போது கொஞ்சம் ஓகே பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. D5 300 தொட்ட இன்னும் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ப்ரொஃபஷனல் இன்னும் போனாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கேமரா, ஐ மீன் நெக்ஸ்ட் ஐட்டத்தை பார்த்துருவோம். ஆப்வியஸாக கேமரா பாக்ஸ்க்குள்ளே இன்னும் மெமரி கார்டு மட்டும்தான் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அப்படியே வந்துட்டு செலோடைப்பில் அப்படியே ஒட்டி உள்ளே வச்சுருக்காங்க, அதனால் ஒரு மாதிரி ஸ்டிக்காக இருந்திருக்கு. இது வந்து என்ன மெமரி கார்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா V30 something, சோனியோட சேம் பிராண்ட் தான். ரீட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 270 MB/s, அண்ட் தென் ரைட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 70 MB/s. ஓகே, 64 GB ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 64 GB இது போதும் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு வேணும்னா வந்துட்டு இப்போ 4K ஷூட் பண்ணுறீங்கன்னா மேபி அதிகமாக ஸ்பேஸ் இருக்கலாம். ஒரு டிஃபால்ட் ஜென்ரல் வ்ளாகிங் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு, ரேட்டுக்கு பரவாயில்ல, ஃப்ரீயாக வந்தது சந்தோஷமான விஷயம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பவுச் சொன்னேன் இல்லையா, பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோனி, ஒரு நம்ம கண்ணாடியில் போகல ஒரு கூலர்ஸ் வைக்கிற கிளாஸ் மாதிரி இருக்குது, நீட்டாக இந்த மாடல் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஜிகு ஜிகு ஜிகுன்னா இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக சொரசொரப்பாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக சோனியோடதே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் தென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் பபுள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம், நமக்கு எதுவும் பிரேக்கேஜ் எதுவும் இருக்காது. ஓகே கைஸ், இப்போ வந்து இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து கேமரா ஃபிட் பண்ணி இங்கே டைட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். அண்ட் தென் வந்து ஜூம் அவுட், ஜூம் இன், மோட் பட்டன், ஐ மீன் நம்ம ரெக்கார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ கோப்ரோவில் வந்து நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி போனாலும் வந்து Hero 7 நான் யூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டாகவே ரொம்ப நல்லா ஸ்டெபிலைஸ்டாகவே இருக்கும், அந்த பெரிய ஷேக்கே இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கல. இப்போ நம்ம இந்த மாதிரி நார்மல் நிக்கான் D5 300 மாதிரி கேமராஸ்லாம் வெளில எடுத்துகிட்டு போனோம்னா ஷேக் நல்லாவே தெரியும், கையில் எடுத்துகிட்டு போனால்
நம்ம கிம்பல் எடுத்துகிட்டு போனால் வேறு அது டோட்டலாக. ஸோ இது எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப ஷேக்கை குறைக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஒரு 70% வந்து ஷேக் நமக்கு இல்லாமல் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஸ்டாண்ட் மாடல் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே நிற்க வச்சு நம்ம என்னால் கீழே காமிக்க முடியலங்க டேபிளில் வச்சு, சாரி. ஸோ ஜஸ்ட் இப்படி நம்ம டேபிளில் வந்து கீழே வந்து வச்சுக்கலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மாடல். அண்ட் தென் வந்து இது ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டரி போட சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பேட்டரி வந்துச்சு. ஜென்ரல் டிஃபால்ட் அந்த வாட்ச் பேட்டரி மாரி பெருசு இருக்கும் இல்லையா, இது வந்துச்சு. நான் யோசித்தேன் இந்த பேட்டரி எதுக்கடா சோனி கேமரா, அதாவது கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் யோசித்தேன், இதுக்கு வந்தாலும் பெரிய பேட்டரி தானே வரணும், இல்லை ஏதாவது சார்ஜிங்காக இருக்கும் யூஎஸ்பி அப்படின்ட்டு. ஸோ இந்த பேட்டரி கொடுத்துருக்கானுங்க. இது கொஞ்சம் தமாசா தான் இருக்குது. சப்போஸ் இது தீர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து இதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல, எவ்வளோ நாள் வரும்னு தெரியல. ஆனால் இந்த பேட்டரி வந்து நமக்கு நிறையா வாங்கி வச்சுக்கணும். இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு தான் எனக்கு தோணுது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இப்போ ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத வந்து காமிச்சிட்றேன். சுவிச் ஆன் பண்ணி பார்த்துட்றேன். இப்போயே ஆனே பண்ணலங்க, சத்தியமாக நான் ஆனே பண்ணல, ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, பேட்டரி போட்டோடனே ஃபஸ்ட் டைம் வந்து ஆனில் இருக்கும் போல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஜென்ரல் செட்டப்லாம் வந்து பண்ணோம். இப்போது நான் வந்து செட்டப் வந்து உண்மையாக நான் வேறு ஏதாவது வீடியோ பார்த்து தான் பண்ணலாம், ஏன்னா சோனி கேமராவுக்கு உண்மையாக நான் புதுசு. நிக்கானே வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலாக நான் கேமரா டிஎஸ்எல்ஆர் இதில் எனக்கு கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒவ்வொரு டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்து பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு எனக்கு. சில வீடியோ தான் இருந்துச்சு, சில பேர் ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் விக்னேஷ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிற சீனியர் அண்ணா இருக்கிற, அவர்கிட்ட வந்து வாங்கி கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நான் எல்லாமே செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கூட அந்த செட்டிங்ஸில் தான் ஓடிட்டுருக்கேன். என்ன சப்ஜெக்ட் ட்ராக்கிங் மட்டும் நானாக போட்டிருக்கேன், வேறு ட்ராக்கிங் போட சொன்னால் சப்ஜெக்ட் ட்ராக்கிங் நான் போட்டிருக்கேன் இப்போது. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவும் கிளியராக தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக பேசிக் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு கேமரா எப்படி இருக்குது, கிளாரிட்டி எதுக்கும் D5 3000க்கு எப்படி இருக்குங்கிற அப்படி ஒரு கம்பேரிசன் சும்மா பார்த்துடலாம். இது D5 3000 ஃபுட்டேஜ். நான் இப்போ இதை செட் பண்ணிட்டு இதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரைட் சைடில் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா செட்டிங்குமே பண்ணியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா எல்லா செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். டிஃபால்ட்டாகவே அவங்க நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நிறையா மோட்ஸ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மோட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோக்கு இன்டெலிஜென்ட் ஆட்டோ மோடு, போர்ட்ரேட் மோட், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த மோட் பட்டனே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் கவனிக்கல. மோட் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு என்ன மோட் வேணுமோ அதை செக் செட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம வீடியோ எடுக்க போயிடலாம் போல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது. ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி டேரெக்டாக ஆன் பண்ணுறோம், மோடை செட் பண்ணுறோம், அப்படி திருப்புறோம், வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான் ஆப்ஷன். உண்மையாலுமே ரொம்ப 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 ஒரு பக்காவான கேமராவாக இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உண்மையாலுமே ஒரு பக்காவான கேமரா. நான் டேரெக்டாக ஃபுட்டேஜ் டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ மீன் ரெண்டு கேமராவுக்குள்ளேயுமே வந்து இப்போ நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கான் D5 3000 நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சோனி. ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நிக்கான் வந்து ஆக்சுவலாக லைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஒயிட்டாக காட்டுற மாதிரி இருக்குது. சோனி வந்து நேச்சுரல் கலர் அப்படியே ப்ராப்பராக காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஆக்சுவலாக டிஃபோக்கஸ் அப்படியே டோட்டலில் பின்னாடி இருக்கிறது ஆயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே இங்கே செவ்வறு தான் இருக்குது, இதில் டிஃபோக்கஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே மேபி லைட்டாக வந்து பிளாக் கலரில் வந்துட்டு என்னோட ஸ்டுடியோ ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ இதுக்கு அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து டோட்டலாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் டிஃபோக்கஸ் ஆக்சுவலாக எனக்கு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில, பாருங்க. லூஸ் தரமா ஃபீல் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்து தான் தெரியும் டிஃபோக்கஸ் ஆன மாதிரி தான் இருக்குது, லைட்டாக அக்யூரேட்டாக என்னால் சொல்ல தெரில. ஸோ லைட்டாக மேலே கீழே கேமரா வச்சுருக்கேன். ஸோ நான் இப்படி இப்படி பார்த்து தான் பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே கேமரா நல்லாயிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் லைட் அடிக்குது. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, ரைட்டில் வந்து அந்த ஃப்ளிப் பண்ணுற ஸ்க்ரீனை பார்த்து பேசினா வந்து கொஞ்சம் ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கம்போ உங்களுக்கு அது ஷூட் ஆகுதா இல்லையாங்கிறது அந்த ஆரஞ்சு பட்டனை வச்சு நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பட் ஆனால் வந்து பெஸ்ட் வ்ளாகிங் கேமரான்னு கேனான் GX7 இருக்கு இல்லையா, அதோட கம்பேரிசன் பண்ணும்போது இது பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 பெஸ்ட் வ்ளாகிங் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறையா பேர்கிட்ட சஜஷன் கேட்டேன்,
ப்ளஸ் நிறைய யூடியூப் வீடியோவை பார்த்தப்ப நீங்கள் புதுசாக வந்து ஒரு கேமரா வாங்கணும், பிகினர் லெவலில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லாவே யூஸ் பண்ணுறீங்க ஆனால் வந்து கொஞ்சம் ப்ளக் அண்ட் ப்ளே எடுத்தோன்னே அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த டிஎஸ்எல்ஆர் வச்சுட்டு ஃபோக்கஸ் எல்லாம் செட் பண்ணி லைட்டிங்லாம் செட் பண்ணி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா, இந்த மாதிரி கேமரா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நிறையா வந்துட்டு டைமை ரெடியூஸ் பண்ணும், உண்மை அதுதான். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸில் சார் பிகினராக சொல்கிறேன். நான் D5 3000 எடுத்து இதோட 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் வந்து என்னால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்து நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் நான் ஒரு ஃபுல் வீடியோ 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பேசியிருப்பேன், பேசிட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி சிஸ்டமில் காப்பி பண்ணிட்டு போடலான்னு பார்த்தா ஃபுல் பிளர்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவே ஒரு டவுட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன், உண்மை அதுதான். ஏன்னா D5 3000 இருக்க பிரச்சனை தான், கேனான் கொஞ்சம் வந்து இது பண்ணி எடுக்கலாம். நிக்கானில் வந்து நீங்கள் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம், அது நின்றுச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை நிற்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாக பிகினருக்கு நான் சொல்கிறேன், அதான் உண்மை, நீங்கள் தெரிஞ்சு காட்டியும். ஆனால் ஒரு நல்ல பிகினர் கேமரா தான் அது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேம்ரா லென்ஸ் 70-300mm போட்டிருக்கேன். இப்போ சோனி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கு, உண்மையாலே பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரியுது. அந்த ரொம்ப ஓவர் கலர்லாம் கொடுக்காமல் அந்த லைட் எஃபெக்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ப்ராப்பராக நேச்சுரல் கலராக காட்டுது. கலரே இல்லாட்டி அந்த நேச்சுரல் கலரில் பார்க்குறதுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய நான் வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஏதாவது வந்து டவுட்ஸோ குவஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கவின்.